என்னதான் ஒரு சின்ன ஒரு பாம்பு ஒண்ணு கடிச்சிருக்கேன். அது கடிச்சது கொண்டு தடமே இல்ல அதுல கை கால்ல. சரி, அந்த பல் தடமோ வேற எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு தட்டின மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மாதிரி போட்டிருந்தீங்க, இந்தியன் மலைப்பாம்பு ஒண்ணு பெருசா போட்டிருந்தீங்கல்ல. ஆமா, அந்த இதுல குட்டி அத உள்ளங்கையிலதான் இருந்துச்சு அந்த பாம்பு. வணக்கம், நான் உங்க ஸ்நேக்ஸ் அக்கா, அனைவருக்கும் பயனுள்ள விடிய பதிவு. ஸோ இந்த விடிய காட்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் ராஜபாளையத்தில் இருக்காரு. அவர் இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு பாம்பு ஒரு காலை கடிச்சிருச்சு. இது எந்த வகை பாம்பு தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த பாம்பு பார்க்க மலைப்பாம்பு மாரி இருக்குது, மலைப்பாம்பு குட்டி இது எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாரி தான் அந்த பாம்பு இருந்துச்சு. ஸோ இந்த பாம்பு தான் கடிச்சு, கடிச்ச தடமே இல்லை. ஆனால் வெகு சீக்கிரமாக போய் மருத்துவமனை போய் நான் போய் இப்போ பிளட் டெஸ்ட் பார்த்துக்கிருக்கேன், இது எந்த வகை பாம்பு அப்படின்ட்டு புகைப்படம் அனுப்பி கேட்டிருந்தாரு. ஸோ நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட மலைப்பாம்பு இருக்குது, கண்ணாடி பாம்பு தோட்டத்தில் இருக்குது, இது மலைப்பாம்பா இல்லை கண்ணாடி பாம்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்ணாடி பாம்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து கண்ணாடி பாம்பு பார்த்து மலைப்பாம்பு நினச்சி இந்த மாதிரியே தவறாக நினைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த பாம்பு பற்றி, இந்த கண்ணாடி பாம்பு எப்படி இருக்கும், மலைப்பாம்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இவரை கடிச்சது எந்த வகை பாம்பு அப்படி தெரிஞ்சுக்கிறோம், இவரும் எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விடுமுறை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அவரோட வாய்ஸ்களை நம்ம கேட்கலாம். ஆனா நேத்து என்னதான் ஒரு சின்ன ஒரு பாம்பு ஒண்ணு கடிச்சிருக்கேன், அது கடிச்சது கொண்டு தடமே இல்ல அதுல கை கால்ல. சரி, அந்த பல் தடமோ வேற எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஏதோ தட்டின மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்கல பாம்பு இருந்துச்சு. சரி, நானும் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஜிஎஸ் எடுத்து பார்த்துட்டேன், ஜிஎஸ் எடுத்து பிளட் எல்லாம் உறைஞ்சிருச்சு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ட்டாங்க. நார்மலா இருக்கு, நார்மலா இருக்கு, பிளட் உறைஞ்சிருச்சு. எடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்த்தாங்க, பிளட் உறைஞ்சிருச்சு. எல்லா டைம் எடுத்து பார்த்துட்டு உறைஞ்சிருச்சு. நேற்று நைட் 11:30 கிடைச்சது. சரி, அந்த நீங்க ரெண்டாலு மாதிரி போட்டிருந்தீங்கல்ல, இந்தியன் மலைப்பாம்பு ஒண்ணு பெருசா போட்டிருந்தீங்கல்ல. ஆமாமா, அந்த இதுல குட்டி அத உள்ளங்கையிலதான் இருந்துச்சு அந்த பாம்பு. அந்த பாம்போட போட்டோ இருக்குல்ல, பாம்போட போட்டோ போட்டோ இல்ல, நான் எடுக்கல, எடுத்து புடிச்சுதான் வச்சிருந்தேன் ஒரு கேன்ல. காலையில ஓடி போயிருக்குது. அதாவது மண்ணுள் பாம்பு தான் இருக்கலாம், மண்ணுள் பாம்பு அது அதே சைஸ்ல இருக்கும். ஒரு சாதா காமன் சாண்போன்னு சொல்லுவோம், அதாவது சாதாரண மண்ணுளி பாம்பு. சரிங்க, அந்த பாம்பாவும் இருக்கும். நீங்க போட்டிருந்தீங்கல்ல இந்தியன் மலைப்பாம்பு ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல, அதாவது களை போட்டு டைமண்ட் ஷேப்ல இருக்கும். அதான் அதாவது கண்ணாடி பாம்பு சொல்றது அப்படி இருக்கும். ஆனா கண்ணாடி பாம்பு கடிச்ச உடனே கண்டிப்பா பாதிச்சிருக்கும், பாதிக்காமல இருக்காது. சரிங்களா, கண்ணாடி பாம்பு மாதிரி இருக்கும், ஆனா மலைப்பாம்பு மாதிரி இருக்கும். அந்த அதான் சாதாரண மண்ணுளி பாம்பு சொல்லுவோம். அதை போட்டோம் அனுப்புறேன். சரிங்க சரிங்க, அந்த பாம்பான்னு சொல்லுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அந்த பாம்பு கடிச்ச உடனே ஒண்ணும் ஆகாது. அதாவது மண்ணுளி பாம்பு இருக்கலாம், அது பார்க்க கிட்டத்தட்ட அந்த மலைப்பாம்பும் அந்த கண்ணாடி பாம்பும் கொஞ்சம் டிஃபரெண்ட், கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சரிங்க, கொஞ்சம் ஒத்து போகும். உள்ளங்கையில தான் இருந்துச்சு அது, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தா ஒண்ணு இல்லைன்னுட்டாங்க. ஒண்ணு கடிச்சிருக்காது, அப்படி கடிச்சதாலும் இல்லாட்டி கண்ணாடி பாம்பு வெச்சப்பாம்பா இருக்காது, இந்த பேரு மண்ணுளி பாம்பா இருக்கும். சரிங்க, நைட்டா எனக்கு லேசா தட்டின மாதிரி தெரிஞ்சு காலில. சரி சரி சரி, அதுக்கப்புறம் தான் சரி லைட் போட்டு பார்த்து பாம்பு இருந்துச்சு. சரி சரி, ஆனா கடிச்சதுக்கு தடம் எதுவுமே இல்ல, ரத்த வரல, அந்த பல்லு தடம் எதுவுமே இல்ல, ஒரு வீங்கல ஒண்ணுமே செய்யல. அப்ப கடிச்சிருக்காது, அப்ப கடிச்சிருக்காது, ஏதாவது குச்சி ஏதாவது முள்ளு ஏதாவது குத்திருக்கலாம். அப்படி எல்லாம் இல்ல, வீட்டுக்குள்ளதா, வீட்டுலதான், வேற எதுவும் வெளியில வீட்டுக்குள்ளதான், வீட்டுக்குள்ளதா, வெளியில தரையில அடைஞ்சு. சரி, அதை அண்ணன் கேட்டு சொல்லி பாத்தேன். சரி ஓகே, அந்த பாம்போட போட்டோ அனுப்புறேன். அந்த பாம்பு உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அது அனுப்பிச்சிருக்கீங்களா, அதோட போட்டோவா? அப்படியே இருங்க, பாத்து சொல்றேன். ஆ, அந்த பாம்புதான் நீங்க அனுப்பிச்ச பாம்பு தானே? அதே பாம்புதான், ஒருத்தர் நம்ம கேட்டோம் அவரோட வாய்ஸ் கால், ராஜபாளையத்துல இருந்து பேசினாரு. ஸோ அவர் கடிச்ச பாம்பு இந்த பாம்பு தான், சாதாரண மண் உளி பாம்பு, நஞ்சற்ற பாம்பு, அதாவது காமன் சான்போ நான் வெனம ஸ்னேக். ஸோ இந்த பாம்பு கடிச்சாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. இந்த பாம்பு பார்க்க சில நேரங்கள் வந்து கண்ணாடி பாம்பு மாரி தெரியலாம், அது மலைப்பாம்பு மாரி தெரியும். ஆனால் நம்ம கவனித்து பார்த்தா தெரியும் இது இந்த மண்ணுளி பாம்பு, நன்றாக அடையாளம் காணலாம். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், வால்பதி ரொம்பியும் நீளமாக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் இந்த பாம்பு, பார்த்து பயம் வேண்டாம். இதுதான் வந்து மண்ணுளி பாம்பு, இன்னொரு வகை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நண்பருக்கு எதுவுமே ஆகலை, நன்றாக இருக்கிறாரு. தொடர்ந்து இது போல் விழிப்புணர்வு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.